ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு கேமிங் டெவிலமி இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ரீஜன் சோதனைகள் தான் பார்க்க போகிறீங்க இந்த மேட்ச்சு செம்மையாக ஆடுவாங்க ஆனால் சின்ன ஒரு மிஸ்டேக்னால் மேட்ச்சில் அகைன் அகைன் வந்து போனால் செத்துக்கிட்டே இருப்பேன் நீங்கள் பாருங்கள் வெறித்தனமாலாம் வந்து போனால் இனிமே அடிச்சிருப்பேன் பட்டு என்ன பண்ணுறது கடைசி இனிமேல் அடிக்கிறதுக்கு தனிடுதான் அது போல சம்பவங்கள் தான் இந்த மேட்ச் வந்து மாதிரி நடக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி டெவில்குட்டி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராச்சும் வந்து போனால் பார்த்துருந்திங்கன்னா சஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பீக்கில் தான் வந்து போனால் இறங்கியிருக்கோம் நம்ம ரீஜன் பிளேயர் நம்ம கிஷோர் ப்ரோர் தான் வந்து இருக்கேன் இவரோட ஐடி வந்து பிளாக் லிஸ்ட்டில் வந்து போனால் வீந்துச்சு ஆனால் இவர் வந்து ரீஜனில் இருக்க வேண்டிய பிளேயர் பட் என்ன பண்ணுறது நிறைய பேரோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் போயிடுச்சு அதில் ஒரு ஆள் நம்ம கிஷோர் ப்ரோட ஐடியும் வந்து போயிடுச்சு இப்போ வேண்டாம் வேறு ஏத்திட்டு இருக்காங்க ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க திருப்பியும் ஐடியா வந்து ரீஜன்ல காமிக்கும் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க பார்க்கலாம் ஸோ கரிநகரங்கள் ஏதாவது ஸ்டெப் எடுத்து வச்சா நல்லாயிருக்கும் இப்போ பாருங்க ஒருத்தவனை வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து பண்ணா டேமேஜ் பண்ணுனா அவனை எப்படியாச்சும் அடிச்சுன்னு நினச்சான் ஆனால் அவன் ஆட்டோமெட்டிக்கிட்டே இருந்தான் ஆனால் லாங்கில் இருந்த எனிமிக்கு செம்மையாக ஹெட்ஷெட்லாம் அடித்தான் அப்புறம் இந்த எனிமிக்கு வந்து போனால் ஹெட்செட் அடிச்சு நாக்டவுன் பண்ணிட்டேன் பின்னாடி வந்து அந்த எனிமிக்கு வந்து போனால் எயிட்டி வந்து போனால் டேமேஜ் போயிடுச்சு ஸோ இந்த சைடில் வந்து வேறு ஒரு எனிமி வந்துட போகிறான்னு சொல்லிட்டு இந்த சைடாக வால் போட்டால் இவன் இங்கேருந்து வந்துட்டான் செம்மையாக அடிச்சங்க மூணு பேருக்கு ஹெட்செட் மண்டெல்லாம் வந்து பார்த்தா ஹெல்மெட்டெல்லாம் வந்து போனால் கிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஒருத்தவரை நாக்டவுனெல்லாம் வச்சேன் ஆனால் எந்த ஒரு யூஸும் இல்லை நம்ம வந்து செத்துட்டோம் கடுப்பாயிடுச்சு எனக்கு என்னடா செம்மையாக வந்து போகிறா நம்ம தொடர்ந்து ஹெட்சாட் ஹெட் ஷாட் வந்து போனால் அடிச்சிட்டே இருந்தோம் கடைசியில் மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு வர்த்தன் இருந்துச்சு ஆனால் திருப்பி அவனை வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக திருப்பி வந்தேன் ஒருத்தவனை ஹெட்சாட் அடிச்சு வந்து போனால் நாக்டவுன் பண்ணிட்டேன் டப்புன்னு வந்து போனால் எப்படி வராங்க அவங்க டீம் அப்படியே வந்து போனா ரஷ் பண்ணுறது ட்ரை பண்ணுறாங்க நான் வேறு பவர் போட்டு அடிச்சிடலான்னு பார்த்தா பவர் போட்டேன் ஆனால் அவங்க வந்து ஜோசப் கேரக்டர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் காமிக்கவே இல்லை கடைசியில் திருப்பி இந்த சைடோ ஒரு எளிமே வந்தால் அவனை ஹெட்சாட் அடிச்சு வந்து போனால் நாக்டவுன் பண்ணிட்டேன் ஒன்னு எளிமையை காப்பாற்ற வந்தால் அவனையும் வந்து நல்லாவே பாடி டேமேஜ் வந்து போனால் கொடுத்து நாக்டவுன் வந்து போனால் பண்ணி வச்சிட்டேன் இந்த வாட்டி வந்து போனால் சக்சஸ்ஃபுல்லாக க்ளியரும் பண்ணிட்டேன் ரெண்டு நாக்டவுனையும் வந்து பிறா கிளியர் பண்ணிட்டேன் ஒன்னொரு இனிமி இன தான் ஃபஸ்ட்டே நாக்டவுன் வச்சா அவனையும் ஹெட்சாட் அடிச்சிட்டு க்ளோவால் போடலான்னு சொல்லிட்டு க்ளோவால் போட்டேன் அதுக்குள்ளே எப்படி அடிச்சாங்கன்னு தெரியல ஸோ கடுப்பாயிடுச்சு எனக்கு இவனை ஆல்ரெடி நாக்டவுன் பண்ணி கில் வந்து பிறா எடுத்திருந்தா அவனும் ஒரு எனிமி இருந்திருப்பான் அவனை அசால்ட்டாக வந்து பிறேன் அடிச்சு நம்ம கில்லு எடுத்து இந்த ஸ்குவாடே வந்து பிறகு வைப் அவுட் பண்ணியிருக்கலாம் ஆனால் என்ன பண்ணுறது அவங்க ஒட்டுக்காக இருக்காங்க நாலு பேரும் ஒட்டுக்காக வந்து பிறா ஆடுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சோலியர் ஸ்குவாட் பழைய மாரி வந்து போனால் ஆட முடியல டிமிட்ரி சோனியா கினியான்னு வந்து போகிறா வச்சுட்டு வரனால வெறுப்பாக இருக்குது திரும்ப அந்த ஸ்குவாட் அடிக்க போனேன் ஆனால் அங்கே ஏர்லேயே வந்து போனால் அடித்ததுனால நான் அந்த சைடாக போல் சரி கிளாக் டவரில் இறங்கி லூட் எடுத்துகிட்டு வேற வேறு இனிமேல் அடிக்கலாம்னு நினச்சேன் ஆனால் ரெண்டு மூணு ஸ்டெப் எடுத்து வச்சாங்க அவ்வளோதாங்க வச்சேன் அதுக்குள்ளே மண்டலையே அடித்து வந்த போனால் கில் பண்ணிட்டாங்க எப்படி தான் அடிக்கிறாங்க ஒரு செகண்டில் வந்து போனால் நம்மளை சா அடிச்சிடறாங்க ஹெட்சாட்டெல்லாம் வர மாட்டேது ஹெல்மினெட்டு தான் வருது எப்படி தான் அடிக்கிறாங்கன்னே தெரியல நம்மளுக்கு நெட்ஒர்க் ப்ராப்ளமா இல்லை என்ன தான் நம்மளை மட்டும் ஈஸியாக அடிக்கிறாங்களா ஒன்றுமே புரியலைங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இருபத்தி ஏழு பேர் வந்து இப்போ நான் அலைவருக்காங்க நாலு கில்லு தான் வந்து போனால் எடுத்திருக்கேன் லூட் வேறே இல்லை ஓப்பன் சுற்றி சுற்றி வந்து பிறகு இருக்காங்க சும்மா இங்கேயே வந்து பிறகு உட்காந்துடலான்னு சொல்லிட்டு ஏதாச்சும் இந்த பாக்கெட் மார்க்கெட்டில் இருக்குமான்னு பார்த்தேன் அதில் வந்து இந்த எம்பி ஃபை வந்து இருந்துச்சு அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன் இப்போதைக்கு மெடிக்கிட்டெல்லாம் வந்து எடுக்க வேணாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் சுற்றி சுற்றி இனிமே இருக்காங்க ஏன்னா இந்த வாட்டி நம்ம செத்துட்டோம்னு வச்சுக்கலாம்னு திருப்பி நம்ம டிமேட் ரிவே பண்ணிடுவாங்க அப்புறம் என்கிட்ட எந்த கண்ணு இருக்காது அப்போ வந்து ஏதாச்சும் காயின் வச்சு ஏதாச்சும் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கடைசியில் சுற்றி சுற்றி இனிமேல் எல்லாருமே வந்து இது மாஸ்டர் டெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்காங்க நான் திருப்பியும் பாக்கெட் மார்க்கெட்டில் ரெண்டு காயுன்னு கொடுத்து நான் சூப்பர் மெடிக்கிட்டு வாங்கிட்டேன் ரெண்டு மெடிக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒரு எனிமையை பார்த்தேன் அவனை ஹெட்ச் அடிச்சு வந்து போனா டவுன் பண்ணிட்டேன் இவன் தாங்க என்ன கீழே வந்து இறங்கணுன்னு அடித்தான் கிளாக் டவரில் கடைசியில் அவனை வந்து நம்ம அடிச்சு வந்து பார்த்தா கில் எடுத்துட்டோம் என்கிட்ட சுத்தமாக இல்லை ஆமோஸ் இல்லை வெறும் தொண்ணூறு ஆமோ தான் இருக்குது ரெண்டுமே எஸ்எம்ஜி கன்னு அடே பச்சை சட்டை இங்கே தான் இருக்கியா இவன் அந்த டீம் காராயம் இல்லை பீக்கில் நம்ம வந்து பார்த்தோன்னா ரெண்டு மூணு வாட்டி செத்தம் இல்லை அந்த டீம் இவன் ஃபர்ஸ்ட்டு அவனை கொள்ளுங்க அவனை அடித்தா தான் எனக்கு வந்து பார்த்திங்கனா மனசு ஆறுதலாக இருக்கும் ஏன்னா இந்த டீம் தான் பேரில் வந்து பார்த்திங்கனா இந்த மேட்சை நான் வந்து நிறையவே சொதப்பினேன் இப்போ பாருங்கள் புல்லட்டே திந்துடுச்சு ஏன்னா அஞ்சு அஞ்சு தான் டேமேஜ் போயிட்டு இருக்கு கிட்ட போய்ட்டு அடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவனை ஹெட்செட்டெல்லாம் அடித்தேன் ப்ரோ ப்ரோ ஒரே ஒரு அடி ப்ரோ செம்ம ஹெட் அடித்தோம் ஆனால் கடைசியில் வந்து பைபிளில் வந்து ஊசி குத்தி எந்திரிக்கு போகிறான் வேறு எவனாவது கில்லு எடுக்கிறான்னு நினைக்கிறேன் ப்ரோ ப்ரோ எவ்வளோ கில்லு எடுக்கிறான் ப்ரோ ஃபஸ்ட்டு கில்லு ப்ரோ ஆனால் அந்த கில்லை எவ்வளோ எடுத்துட்டான்னு நினைக்கிறாங்க திருட்டு கிலெலாம் எடுக்கிறாங்க ஸோ நம்ம டீமேட்டு கஷ்டப்பட்டு நான் டேமேஜ் பண்ணி அவர் கில்லு எடுத்து அவர் தான் வந்து கிஷோர் ப்ரோ போன சீசனில் வந்து போனால் டாப் ஃபோரில் வந்து போனால் இருந்தார் இந்த சீசனாக அவர் ரீஜனுக்கு வந்தார் ஆனால் கடைசியில் வந்து ஐடி பிளாக் லிஸ்ட்டில் போயிடுச்சு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது யோ நான் போடுற க்ளோவாவை இடிக்காதீங்க எல்லாம் இனிமே வந்து க்ளோவால் போட்டிருக்கான் பாரு அவனை இடிங்கன்னு சொன்னால் நம்ம குளோவாலை வந்து போனால் இடிச்சிட்டு இருக்காங்க கடைசியில் ஒரு கில்லு வந்து

அதனால் அந்த லூட் எடுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் கடைசியில் நம்ம டீம் இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் லாஸ்ட்டு ஒரே ஒரு எிமி தான் ஸோ அந்த எளிமே அடிக்க வந்து போனால் ட்ரை பண்ணார் கஷ்டப்பட்டு பட் இவர் ட்ரோகன்ல அடிச்சா அவர் வந்து போனால் லாங் ரேஞ்ச் கன்று வச்சு வந்து போனால் கில் எடுத்துட்டாரு கடைசியில் வந்து போனால் கில் எடுத்து இந்த மேட்ச் வந்து போனால் வின் பண்ணிட்டோம் ஆனால் எவ்வளோ வாட்டி செத்தன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு வழியாக வந்து போனால் செமையாக வந்து போனால் வின் பண்ணியாச்சு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் சிக்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவே டஃபாக தான் இருக்குது ஆனாலும் பெரியா வின் வந்து போனால் எடுத்துட்டாச்சு